ஸ்கூல் கைட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளும் கிடைக்கும் ஆசிரியர்களின் நம்பிக்கை மாணவர்களின் எதிர்காலம் சிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் மாளிகை சௌபாக்யா பெண்களின் மிகப்பெரிய கௌரவம் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ் கலாத்தோட இந்த கான்வெர்சேஷன்ல கூட பாயு மொழி நீ எனக்கு படத்தோட டீம் தான் இருக்காங்க விக்ரம் பிரபு அண்ட் டைரக்டர் கார்த்திக் அத் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க வர வரும்போது வந்து உங்க மேல வந்து சிவாஜி சருடைய பேரன் பிரபு சருடைய பையன் அப்படின்ற ஒரு ஸ்பாட்லைட் ஒன்று இருந்தது அது வந்து உங்களுக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணாலும் ஆஸ் அ ஒரு ஒரு பர்சனலா நீங்க ஒரு பெர்ஃபார்மரா எங்கேயாவது ஒரு ஒரு ப்ரெஷர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆப்வியஸ்லி இருக்கும் எங்கேயாவது ஒரு ப்ரெஷர் இல்லைன்னா ஒரு ஒரு பதட்ட நிலையை கொடுத்துதா ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நானே கிரியேட் பண்ணி நானே வந்து நானே போய் டேரக்டரை மீட் பண்ணி ஒரு சான்ஸ் கேட்டு நானே தான் உள்ளே வந்தேன் வந்து வந்தது எல்லாமே வந்து ப்ரெஷரு பொறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பட் அது வந்து நான் ஐ டோன்ட் ரியலைஸ் இல் தி ரிலீஸ் ஆஃப் மூவி ஓகே கேம் அவுட் ஒன்லி தென் ஐ யஸ் எவ்வளோ பெரிய பாரமாக இருக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சிச்சு பிகாஸ் த மூவி ஓப்பன் பிக் தென் அதுக்கப்புறம் ஏன்னா பேரை வச்சு லைக் கனெக்ட் பண்ணி ஏன்னோ லைக் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது வந்து திருப்பியும் அப்படியே இருக்கணுமா என்ன எதுன்னு அப்படியே ஒரு பேச்சு அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பாரம் பட் அதுவும் ஒரு இட்ஸ் இட்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ திங்க் அஸ் ஃபார் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐஸ் ப்ராட் அப் வித் த ரைட் கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸஸ் தாத்தா இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் அம்மா பாட்டி எல்லோருமே சொல்கிற விஷயங்களை வந்து நல்லது பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் மேபி த பிரிங் பிரிங்கிங் அப் ஹெல்ப் மீ பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க படங்கள் நான் என்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதில் நடந்துப்பேன் இருக்கிறது ஐ திங்க் ஐ கிவ் தட் கிரெடிட் ஹேண்டில் த ப்ரெஷர் அது அவங்களுக்கு தான் கிரெடிட் போய் சேரணும் இட் இஸ் இந்த மெச்சூரிட்டி வந்து ஒரு இந்த இத்தனை வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிறதா இல்லை என்றைக்குமே இருந்திருக்கா ஏன்னா இப்போ சிவாஜி சாரோட பேரு நீங்க சிவாஜி சார் கிடையாது பிரபு சாரோட பையன் நீங்க வந்து பிரபு சார் கிடையாது நீங்க விக்ரம் சோ உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரெங்ஸ் இருக்கும் உங்களோட வீக்னசஸ் இருக்கும் உங்களுக்கு வர கேள்வி புரியுது எனக்கு இது சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி தானே ஸ்கூல்ல இருந்தே வந்து ஒரு மாதிரி எப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு தனியா தனியா பாக்குறது ஸோ எனக்கு தனித்துவமாக வந்து ஒரு ஓகே இஸ் ஜஸ்ட் விக்ரம் அப்படின்னு என்றைக்குமே பார்த்ததில்ல இந்த மாதிரி விஷயங்களோட தான் பார்ப்பாங்க ஸோ அது சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்குது பட் சரி இப்படிதான் தான் நானும் வளர்ந்துட்டேன் பட் ப்ரொஃபஷனாக அவங்க இருந்த ப்ரொஃபஷன்லேயே வரப்போகுது தாட் இஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் திங் ஸோ அது பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து வளர்றதுல அது அது பார்த்துருக்கேன் சரி இவங்க வந்து இவங்களோட வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லும் கொஞ்சம் நம்மளை ஒதுக்கி வச்சு பார்ப்பாங்க ஐ வாஸ் யூஸ் டு இட் பட் ப்ரொஃபஷனெலாம் வரப்போது ரொம்பவே அந்த ப்ரெஷர் தெரிஞ்சிச்சு பட் ஐ திங்க்

நான் சொன்ன மாதிரி ஹிட் இல்ல சரியா போகலான்றதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் புதுசா இருக்கும் இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஒரு நம்மளை நல்லா பண்ண வைக்கும் அந்த மாதிரி தான் நான் அட்லீஸ்ட் நோட்டீஸ் எப்படி இருக்கும் உங்களோட அந்த தேர்தல் அது எப்படி செலக்ட் அந்த போய் பண்ணி ஒரு அப்படிதான் பாய்மொழி நீ எனக்கு கேரக்டர் அரவிந்தோம் யூ மைட் பி அ பாய் நெக்ஸ்ப்ளோ பட் த ஹேர்டில்ஸ் வெரி ஃபேஸஸ் த சாய்ஸஸ் ஹரி மேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த கேரக்டரோட யூனோ லைக் த ட்ராவல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சம் ஆஃப் த டிசபிளி டிசபிலிட்டிஸ் ஹரி ஹேஸ்

அப்படியே பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் எல்லாரும் வந்து இது கும்கி பாட்டு எல்லாமே வந்து கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு அப்படி ஒரு ஸ்பேஸ்ல இருக்கீங்க சோ செகண்ட் பிலிம் வந்து எல்லாரும் ஓகே செகண்ட் பண்றது பண்றதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த டைம்ல உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது எப்படி செகண்ட் ஃபிலிம் சூஸ் பண்ணி ஏதாவது இல்லை நான் இது பண்ண மாட்டேன் இல்லை இது மாதிரி பண்ண போறேன் எப்படியா ஸ்ட்ரீம் லைன் பண்ணிக்கலாம் அந்த தாட்ஸ் எனக்கு வந்து ஆக்ஷன் பேஸ்ட் மூவி பண்ணும்னு ரொம்ப ஆசை இப்போ இப்போ எல்லாமே ஆக்ஷன் பேஸ்ட்டாக தானே இருக்கு ஐ திங்க் இட்ஸ் நபடி சே லைக் இப்போ கும் கிப் பண்ணிட்டுருக்க போது அரிமா நம்பிங்கிற இது வந்து ஏற்கனவே தானசரோட பேசி வச்சிருந்தது தான் ஓகே ஆக்சுவலி தவ் சப்போஸ் பிமா இ ஃபஸ்ட் மூவி பட் பிகாஸ் ஆஃப் யூனோ திங்ஸ் எனக்கு வந்து ஏதோ பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஸோ குமணம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே மாதிரி ஸோ திங்ஸ் ஜஸ்ட் இன் டு பிளேஸ் எனக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு ஆசை நல்ல நல்லவேல அந்த மாதிரி படம் பண்ணேன் ஏன்னா சூன் இஸ் குங்கி கேம் அவுட் இவ் அ பிக் ஹேட் டைப் கேஸ்டிங் ஆகும் அதே ஸ்டைல் ஆஃப் மூவி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு

சம்டைம்ஸ் நம்ம நம்மையாம சில நேரத்தில் நடக்கும் அது செய்ய முடியாது பட் அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு யூனோ டிஃப்ரென்ஷியேட் மை செல்ஃப் ஃப்ரம் மூவி ட் ஒன் அதை எங்கேயாவது வெளியில் லாட் பீப்புள் அண்ட் டாக் போடணும் கம்மெண்ட் டாக்கு போயிட்டான்ஸே சச் அ ட்ரை சப்ஜெக்ட் நான் படம் ஆரம்பிச்சதுக்கு நிறைய பேர் சொல்லுவோம் அது அந்த படம் ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட் ஆச்சு ட்ரை சப்ஜெக்ட்னா என்ன எனக்கு புரியல பாட்டு இல்லை இது இல்லை

நம்ம நம்பி உலர இறங்கி கரெக்டா வந்துச்சுனா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி நீங்க ரொம்ப நம்பி இது கண்டிப்பா லவ் அதுவும் நம்ம ஒரு பார்ட்ல மக்களுக்கும் பிடிக்கணும் அவங்களும் என்ஜாய் பண்ணுன்றதும் ஸ்லைட்டா இல்லையா சோ அப்படி நீங்க ரொம்ப பண்ண ஒரு படம் பட் அது அந்த அளவுக்கு மக்கள் ரெசனேட் இல்ல இது என்ன இது என்ன வந்து திங்க் ரிலீஸ் ரிலீஸ் டைம் பட் த தியர்ட் திங் இஸ் ஒரு வாரம் பத்து நாளோ நாளும் கழிச்சு கேரளா ரிலீஸ் வச்சு கேரளாலும் நல்லா போச்சு புரியவே இல்லை கண்ட்ரி அவுட் சடனாக ரிலீஸிங் பிளான் பண்ணி பண்ணாங்க சம்திங் ஏல் விஜய் தான் பண்ணோம் அந்த படத்தை ஏல் விஜய் கீர்த்தி இன்ட்ரோ ஸோ அது என்னடா இது நம்ம ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிட்டு முடிச்சிட்டோம் சரி இது எதுனால கனெக்ட் ஆகலைன்னு எனக்கு புரியல ஜிவி மியூசிக் வாஸ் ஆல்சோ நைஸ் பட் லைக் த திங் லைக்ஷியல் ஓகே கனெக்ட் ஓகே சம்திங் கால்ட் டைம் ஆஃப் ரிலீஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் பீப்பிள் தட் மூவி லைக் திஸ் இஸ் கம்மிங் அவுட் அது எல்லாமே முக்கியம் யாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து இது நல்லா இருக்கு இல்ல பாசிட்டிவா இட்ஸ் குட் அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது அதுவும் நீ ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஒரு லைம் லைட்ல இருக்கும்போது ஒரு கிரிட்டிசிசம் ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து வரும் ஹவு டு யூ ரியாக்ட் டு இட் இன்னைக்கின்னு சொல்ல முந்தில இருந்தே அப்பா அம்மா சொன்னா எடுத்துக்கலாம் எவனோ ஒருத்தர் சொன்னா எப்படி எடுத்துக்கிறது

நல்லா பண்ணுறாங்க இது பண்ணது நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறது நிறுத்தி வச்சுக்கிட்டாலும் எதுக்காக நீ நிறுத்தி வச்சு நீ சொல்லியிருந்தா நல்லா இருந்த உனக்கும் ஃபீல் ஆகிடுச்சு அவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும்ல கரெக்ட் அவ்வளோதான் ஸோ இந்த இந்த படத்தில் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைங் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல சூப்பர் ஓகே திஸ் இஸ் கோன் ஒர்க் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆப்வியஸ்லி ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கும் பட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எதாவது ஏதாவது ஒரு இந்த மாதிரி நான் எதுவும் யோசிக்க மாட்டேன் முழுசா படமாக நல்லா வந்திருக்கா அப்படின்னு தான் பார்ப்பேன் பட் ஐ திங்க் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் இந்த படத்தில் ஸ்டன்ட்ஸுக்கு என்னெல்லாம் வரணும் இது எதுன்னு பண்ணி பார்த்து போடுறதில்ல ஐ திங்க் இட்ஸ் ஆக்சுவலி டேன் அவுட் பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஸ்டன் த வே இட் வாஸ் ஷார்ட் தி வே யூனோ லைக் நாங்கள் ஸ்டன்ஸ் காமிக்கிற விதமே வேற ஸ்டைலில் காமிச்சிருக்கோம் தட்ஸ் ரியலி ஒர்க் ஒரு சில இடங்களில் நீங்கள் சொல்லிருந்தீங்க ஐ அம் வெரி நியூ டு திஸ் ஃபிலிம் ஃபர்டர்னிட்டி எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஸோ அப்படி இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு விஷயமும் கற்றுக்கிட்டே லைக் நல்லா ஷேப் அப் ஆகிருக்கீங்க அப்படி உங்களோட லேர்னிங் டெக்னிக்கலாகவும் சரி ஒரு பர்சனாகவும் சரி என்ன என்னெல்லாம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இண்டஸ்ட்ரியாவே வி ஆர் ஆல் க்ரோயிங் Uh, because uh, audience is growing, uh, I think post post COVID, um, our thought process has changed about cinema. Like, world cinema, just the I think film in general is a very uh, you know a, a very fast paced. Uh, Changing, we would watch the industry in the because Nik worker, the Nalay worker, the Nalay worker, the worker, that maybe buying less a But one thing I've learned is that basic emotion of you know humans that's something that is the core for every movie and uh, writing is very important. Uh, the way you come and express that as a film from.

Fix this title, we have to work on it like so many titles almost like two and a half months, three months. We work for only for title, and the title when we heard this, I really liked it. And it's very honor for us to have a title, five <laughs> <laughs> uh, to us, kind uh, of uh, this entertainment. Uh, I think we've uh, technically done the best that we can possibly, and other uh, one the experience, other than the. ட்ரெய்லர் டீசர் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஆக்சுவலி இன்டர்வியூலே பிடிக்காது இன்டர்வியூல சச் ஓவர் ரேட்டட் திங் இன் சினிமா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்துட்டீங்கன்னா ஆரம்பிச்சு படம் முடிவு வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஒரு சினிமா இப்போ இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் வந்து உங்களை ரொம்ப குவைட்டான ஒரு பிரச்சனை வந்து பார்த்துட்டோம் ஐ திங்க் அதை வந்து நம்ம பிரேக் பண்ணியே ஆகணும் ஸோ திஸ் நீங்கள் வந்து இதுக்கு ஜட்ஜ் ஆயிக்கோங்க ஓகே நீங்கள் வந்து நாங்கள் கரெக்டாக பண்றோமான்னு மட்டும் நீங்கள் யூ ஜஸ்ட் ஏன்னா டேரக்டர் வந்து எஸ்னோ சொல்றது வந்து அந்த ஜாப் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சோ இதுல வந்து நம்ம எல்லாரும் ரசிச்ச ஃபிலிம் பர்சனலிட்டிஸ் சாங்ஸ் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நீங்க வந்து அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபேமஸ் ரியாக்ஷன்ஸோ இதோ இல்லை உங்க ஸ்டைல்ல நீங்க வந்து அதை லைட்டா நடிச்சு காட்டணும் நான் அதை கண்டுபிடிப்பேன்

ரெண்டு ஐயோ இதெல்லாம் வேற இது வந்து படம் 2 வார்ஸ் ஓ 2 வார்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே தம்சர சொல்லறமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஓகே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வார்ஸ் இஸ் குட்டி சின்ன 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 தம்பியா சின்ன மாப்ளையா அது கரெக்ட்டா படம் கரெக்ட்டா பட் பாட்டு வந்திருக்கு ஓ ஓகே துளியிலே ஏய் அது அந்த படம் தான இல்லையா

என்னது பாட்டி சொல்லுது பேரா ஆள் பேரா ஆள் பேரா ஆமா ஆஹ் பர்சன் பர்சனோட பீரா உங்க மேடம் உங்க கூட நினைச்சிருக்கேன் நீ சார் ஓ ஜெயிராம் சொல்லுற

ஃபிலிமோகிராஃபி சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சீன்ஸ் பற்றியெல்லாம் கூட பேசுறதுக்கு நிறைய இருக்கு ஐ திங்க் திஸ் இஸ் ஒன்லி அபவுட் பயம் ஒலின்றதுனால ஐ ஜஸ்ட் லிமிட்டெடுட் அண்ட் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தமிழில் படம் பண்ணுறீங்க ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து நிறைய தமிழ் படம் பண்ணோம் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த் நான் பார்த்தது உங்களோட வாய்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் அண்ட் அதை விட்டுறாதீங்க அதை எப்போவுமே பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸ்கூல் கைட்ஸ் அண்ட் எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆசிரியர்களின் நம்பிக்கை மாணவர்களின் எதிர்காலம் தலைசிறந்த திருமண நகைகளின் பிரத்யேக அணிவகுப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சௌபாக்யா பெண்களின் மிகப்பெரிய கௌரவம் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ்